அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் பீஸ்ட் வர்ஸ் வலிமை இந்த கலெக்ஷனை பற்றி வந்து பார்க்க போகிறோம். 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் நெகட்டிவ் விமர்சனம் இருந்தாலும் கூட குடும்பங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்க்குறாங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சில காமெடிஸ் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கனால வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ குழந்தைகள் முதல் ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே அடாப்ட் ஆகிடுச்சு படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நானும் நிறைய பார்த்தேன். இப்போது இந்த படத்தோடைய முதல் நாள் கலெக்ஷன் என்ன அப்படின்னு நிறைய ட்ரேடிங் வட்டாரங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு சில பேர் நம்பும்படியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது வலிமை வந்து கிட்டத்தட்ட 900+ ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35-36 கோடி வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணியிருக்குது. பட் பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28-30 கோடி வரைக்கும் தான் வந்து ஃபஸ்ட் டே வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 820 தியேட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேரிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த சில மாதங்கள் முன்ன ரிலீஸான வலிமையை காட்டிலும் பீஸ்டோடைய முதல் நாள் வரவு குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 36 கோடி எடுத்து இப்போது வலிமை முதலிடத்தில் இருக்கிறதா வந்து எல்லா ட்ரேடிங் வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கணக்கு பிரகாரம் ஒரு 30 கோடி, அதாவது ட்ரேடிங் வட்டாரம் 28-30. ஸோ நம்ம ஹை பட்ஜெட்டை 30 வச்சுக்கிட்டாலும் 30 கோடி வரை வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் படம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இப்போதைக்கு பீஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன் 1.96 க்ரோர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்னைக்கு கீழ் கூட கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி.